か NTV だったやっぱなんか சத்துக்கள் நிறைந்த சிகப்பு அரிசி வச்சு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன டம்ளர்ல தான் நான் வந்து அரிசியை அளந்து எடுத்துக்க போறேன். 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து ஊற வச்சுக்கலாம். அரிசி எடுத்த அதே டம்ளர்ல தான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியா சேர்த்தாவே போதும். இப்ப தண்ணீர் சேர்த்து நல்லா இதையும் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. உளுந்து ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு, உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்தையும் அரிசியும் தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல உளுந்த சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கம்மி குவான்டிட்டி எடுத்திருக்கிறதுனால நான் வந்து மிக்சியில அரைக்கிறேன். அதிகமான குவான்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிரைண்டர்ல அரைச்சுக்கலாம். இப்போ நைஸா அரைஞ்சிருச்சு, இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ அரிசியை அதே மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. முதல்ல பாதி அரிசியை தான் வந்து எடுத்து நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து நார்மல் பச்சரிசி புழுங்கல் அரிசி விட ரொம்ப சீக்கிரமாவே நைஸா அரைஞ்சிருது. இப்போ மீதமுள்ள அரிசியும் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் எடுத்து இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதிகமான அளவுல மாவு அரைக்கும் போது அப்பயே உப்பு சேர்க்காம அடுத்த நாள் இட்லியோ தோசையோ செய்யும் போது அப்போ தேவையான அளவு மாவு எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லியோ தோசையோ செய்யுங்க. அப்பதான் மாவு வந்து 2-3 நாள் ஆனாலும் ரொம்ப புளிக்காம இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. ஓவர் நைட் இல்லனா 6-8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு, இட்லி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கரண்டில இருந்து மேலோட்டமா மாவு எடுத்து இட்லி செய்ய வச்சுக்கோங்க. ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா லைட்டா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலா வெள்ளை துணி கூட தண்ணியில நனைச்சு போட்டு அதுக்கப்புறமா மாவு ஊத்திக்கலாம். ஒரு ஒரு குழியிலயும் மாவு ஊத்தியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேன்ல கூட தண்ணி ஊத்தி ஸ்டாண்ட் போட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இதை வந்து 7-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு. இட்லி வந்துருச்சான்னு டூத் பிக்கோ இல்லைன்னா நைஃபோ கூட வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா சாஃப்டா டேஸ்டான சிகப்பரிசி இட்லி ரெடி ஆயிருச்சு. பாருங்க, பிக்கும் போதே வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. சிகப்பரிசி மாவுல இட்லி மட்டும்தான் செய்யலான்னு இல்ல, இதே மாவுல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு தோசையும் செய்யலாம். அப்படியே கூடவே கொஞ்சம் வெல்லம் இல்ல கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்து குழிப்பணியாரம் கூட செய்யலாம். இந்த ஆரோக்கியமான சிகப்பரிசி உணவு வகைகளை நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கவின் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.